எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில நானும் இல்ல அந்த வணக்கத்தை நிலைமையில நீங்களும் இல்லை கண்டிப்பா எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னா எல்லாரையும் தனிமைப்படுத்தப்பட்டு ரொம்ப இக்கட்டான ஒரு தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் ஊரடங்கு எப்ப முடியும் அதுக்கப்புறம் நம்மளோட இயல்பு வாழ்க்கை என்ன மாதிரி நிலைமை வரும் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் யாரெல்லாம் மீட் பண்ண போகிறோம் அஃபிஷியல் ஒர்க் என்ன ஃபேமிலி ஒர்க் என்ன ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்பு பேசுகிறது என்னாச்சு அவங்க கல்யாண வீடு என்னாச்சு டெத்து வீடு என்னாச்சு அப்படின்னு பல விஷயங்கள் வந்து உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம் இது போதாது அப்படிங்கிறதுனால எல்லா டிவி சேனல்ஸ் எதை எடுத்து பார்த்தாலும் ஒரே டென்ஷன் 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 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலக அளவில் ஒரு சர்வதேச சர்வே ஒன்று எடுத்தாங்க அந்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனுஷன் அதிக அளவு உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அந்த சர்வேல ஹலோ அப்படிங்கிற வார்த்தை தான் ஏன்னா ஃபோனுன்றது இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப அத்தியாவசிய தேவையான ஒரு பொருளாக மாறிடுச்சு எல்லாரோட கம்யூனிகேஷன் எல்லா விஷயத்துக்குமே ஃபோன் அத்தியாவசிய தேவையாக ஆகிடுச்சி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபோனை வச்சுட்டு இருக்கிறாங்க அதனால ஹலோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சர்வதேச அளவில் மிக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு கருதுனாங்க ஆனால் அந்த ஹலோன்ற வார்த்தையை கூட அதிகப்படுத்தி அதையும் பீட் செஞ்சு ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா இப்படி சின்ன குழந்தையிலிருந்து வயதானவங்கள் வரைக்கும் எல்லார் வாயிலையும் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கொரோனா 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 ஏன் இந்த கொரோனா எதுக்கு இந்த கொரோனா இந்த கொரோனாவால என்ன பிரச்சனை என்ன நடக்க போகுது ஏன் இது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய சவாலாவே போயிட்டு இருக்கு யூஸ்வலாவே ஒரு சின்னதா ஒரு ஃபீவர் தலைவலி கால்வலி இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்ம இருக்கக்கூடிய செல்கள் செல்லினுடைய மாற்றங்கள் தான் அந்த உடல்ல செல் மாற்றம் ஏற்படும் போது சில வைரஸ்கள் வந்து நம்ம உடம்புல மாறுதல் ஏற்படுத்தும் அந்த விஷயத்தான் நமக்கு வந்து இல்ல உடம்பு வலி தலைவலி இந்த மாதிரியான விஷயங்களா நமக்கு காட்டுது அந்த மாதிரியான வைரஸ் மாற்றங்களை கூட நமக்கு தெரியாம இருந்த நாம இன்னைக்கு வைரஸ் 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 அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சுட்டோம் அப்கோர்ஸ் ஏன்னா சயின்ஸே படிக்காத சயின்ஸ பத்தியே தெரியாத சயின்ஸே இன்ட்ரெஸ்ட் இல்லாத அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வைரஸ்னா என்ன வைரஸ் விஷயம் என்ன என்ன மாதிரியான வைரஸ் இது ஏன் இது நம்மளை தாக்க வருது அப்படின்னு இந்த வைரஸ் உடைய டீடைல்டு விஷயத்தை ரொம்பவே ஆராய்ச்சி பண்றாலும் வந்துட்டாங்க இப்போ இனிமேல் வைரஸ்னு எங்க எந்த விஷயத்த கேட்டாலும் ரொம்ப பயப்படுற அளவுக்கான ஒரு விஷயமா இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப பிரதிபலிச்சிருக்கு மக்கள் கிட்ட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த வைரஸ் இன்னும் சில ஆண்டுகள்ல கொடிய வகை சூப்பர் வைரஸ் ஒன்னு உலக தாக்கப் போகுதுன்னு இந்த வைரஸ் முதல் ஆறு மாசத்துல மூணு கோடி பேர் உயிரிழக்கலாம் அப்படின்னும் இதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளால குழப்பத்தாலையும் மூன்றாம் உலக போரே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் மனித இனத்தையே அச்சுறுத்தக்கூடிய அந்த கொடிய வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்க தயாரா இருக்கணும் அப்படின்னும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மருத்துவ கருத்தரங்களை உலகத்திலேயே பெரும் பணக்காரனான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய தலைவருமான பில்கேட்ஸ் தெரிவிச்சிருக்காரு பில்கேட்ஸ் யூவிச்ச வைரஸ் இந்த கொரோனா வைரஸ் தானா சற்று வைரஸ்களின் கதையை பின்னோக்கி பார்க்கலாம் உலகையே ஆட்கொள்ளியாக ஆட்டி படைக்கிற இந்த வைரஸ் உடைய கதை என்ன அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியறது இல்ல இந்த வல்லரசு நாடுகள் சொல்லக்கூடிய அந்த வல்லரசுகளை விட மிக வலிமையான இந்த வைரஸ்களினுடைய பின்னணி என்ன அதுவும் நமக்கு தெரியல இந்த பட்டதாரிகள் படைப்பாளி விஞ்ஞானி ஆராய்ச்சியாளன் அப்படின்னு இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தையுமே பீதிக்குள்ளாக்கி இருக்கிற இந்த காரணம் என்ன அதுவும் நமக்கு தெரியல வைரஸ் அப்படிங்கிறது இன்றைய கதையா இல்லனா போன தலைமுறையினுடைய கதையா இல்ல பண்டைய கதையா இல்ல பாரம்பரிய கதையா அப்படின்னு கேட்டா அதுவும் நமக்கு தெரியாது வைரஸ் பத்தின ஒரு வரலாற்று கதையை நம்ம பின்னோக்கி செல்லணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே வரலாறு அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு எல்லாருமே புக்ல படிச்சதோட நம்ம எல்லாம் பாத்துருப்போம் புக்ல படிக்கும் போது படிச்சுட்டு அந்த விஷயங்களை நம்ம எக்ஸாம் எழுதுறோம் அதோட மறந்துட்டு இருப்போம் ஆனா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது இப்போ எல்லா விஷயத்துக்குமே பின்னணி கதை வரலாறு அப்படின்னு ஒன்னு தான் செய்யும் அப்படிப்பட்ட இந்த வைரஸனுடைய வரலாற்றை சற்று பின்னோக்கி போகலாம் அப்படின்னு போனா நமக்கு திடுக்கிடும் தகவல்கள் நிறையவே கிடைச்சிருக்குது இந்த உலகையே தன்னோட காலடியில் கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாவீரன் அலெக்சாண்டர் தான் முப்பத்தி ரெண்டு வயசுல முக்காவாசி உலகத்தை அப்படிப்பட்ட அந்த கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு மிக சிறப்பு வாய்ந்த மன்னரா இருந்தவர் அப்படிப்பட்ட அந்த மன்னரை சாச்சுது ஒரு வைரஸ் தான் அப்படின்னா நீங்கெல்லாம் நம்புவீங்களா ஆனா அதான் உண்மையும் கூட கண்ணுக்கு தெரியாத வைரஸ் போன்ற ஒரு தொற்றால அலெக்சாண்டர் அன்னைக்கு உயிர் இழக்கல அப்படின்னா ஒட்டுமொத்த உலக வரைபடமும் இன்னைக்கு வேற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய உயிர் கூட எந்த ஒரு சாம்ராஜ்யத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவை அப்படிங்கறத நம்மளோட சரித்திரத்தை புரட்டி பார்த்தாலே நமக்கு தெரியுது இது போன்ற ஆட்கொள்ளியான வைரஸ் வந்து இன்னைக்கு நேத்தோ இந்த உலகத்துக்கு வந்தது கிடையாது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த வைரஸ்கள் இந்த மண்ணுல தான் இருந்திருக்கு அதே மாதிரி வைரஸ்களுக்கும் இந்த பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள போராட்டம் அப்படிங்கிறது ஆதி காலத்தில இருந்தே தான் இருந்திருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் தாக்கக்கூடிய வலிமை வந்து இந்த வைரஸ்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு இது உரைய வைக்கிற கடும் குளிரா இருந்தாலும் சரி சுட்டரிக்கூடிய வெப்பமா இருந்தாலும் சரி எதுலயும் தாக்கு வைரஸ்க்கு மட்டும்தான் இருக்குது நீர் நிலம் காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் வாழும் வைரஸ்கள் தான் உலகினுடைய மிக அதிகமா வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது அதே சமயம் வைரஸ் வந்து ஒரு உயிரற்ற வேதி பொருள் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது கேட்கவே ரொம்ப குழப்பமா தான் இருக்குல்ல எனக்கும் குழப்பமா தான் இருந்துச்சு ஆனா நம்ம தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வைரஸ்களுக்கு உயிர் இல்ல அப்படின்றது உண்மை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வைரஸ்கள் அப்படிங்கிறது வந்து விலங்கோ இல்ல மனுஷனோ யாராவது ஒரு உயிருக்குள்ள போனா மட்டும்தான் ஒரு வைரஸால உயிர் பெறவே முடியும் அப்படியே உயிர் பெற்றாலும் கூட பிற உயிரினங்களை போல வேதியியல் மாற்றங்களால இந்த உணவுப் பொருட்கள் இருந்து சக்தியை உறிஞ்சது இல்லையா அந்த மாதிரியும் வைரஸால தனித்து செயல்படவே முடியாது ஆனா அதுக்கு பதிலாக என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு வைரஸும் ஒரு ஒரு உயிருக்குள்ள புகுந்து அந்த உயிருக்கு உண்டான உடம்ப தன்னோட வசப்படுத்திக்கும் அது எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட் எல்லா பாகங்களையுமே வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பா நீங்களாம் தகுந்த சிகிச்சைய எடுத்தே ஆகணும் அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா மரணம் தான் மனித குலத்துக்கே பெரும் அழிவை ஏற்படுத்தினது எது அப்படின்னு கேட்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முதல் உலக போர் தான் அந்த முதல் உலக போர்ல பொதுமக்கள் ராணுவ வீரர்கள் அப்படின்னு நிறைய பேர் இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் அந்த முதல் உலக போர் அப்ப இறந்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாம் உலகப் போர்லயும் மூணு கோடி பேர் இறந்திருக்காங்க இது வரைக்கும் நம்ம நிறைய இழப்புக்களை நம்ம பார்த்திருக்கிறோம் நிறைய இயற்கை சீற்றங்களை நம்ம பாத்திருக்கிறோம் இந்த பூகம்பம் பெரும் வெள்ளம் எரிமலை வெடிப்பு கடல் குந்தளிப்பு இந்த மாதிரியான பெரிய இயற்கை சீற்றத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இதுல உயிரிழந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோடி தான் இருந்திருப்பாங்க ஆனாலும் இந்த வரலாற்றை பார்க்கும்போது வைரஸ்னு வர பிரச்சனைகளால உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயற்கை சீற்றத்தால் இறந்தவங்களை விட அதிக அளவு இந்த வைரஸால இறந்தவங்க தான் இருக்காங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் ரொம்ப நடுங்கி கிடந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அம்மை நோய் எகிப்துல நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பதப்படுத்தப்பட்டிருக்காங்க இல்லையா அந்த மம்மிகளை ஒரு ஆய்வு கூடத்துல ஆய்வு செய்யறாங்க அதுல சில மம்மிகளை எடுத்து ஆய்வு செஞ்ச போது தான் தெரியுது அம்மை நோயால பாதிக்கப்பட்டு இறந்து இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்து பிறகுறதுக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷங்களை இந்த அம்மை நோய் வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா வரலாற்றை நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல இந்த பெரியம்மை நோய்க்கு வந்து கொத்து கொத்தா மனுஷங்கள்லாம் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு சராசரியா ஐம்பது லட்சம் பேர் இந்த பெரியம்மை நோய் வந்து பழிவாங்கி இருக்கு அப்படி இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம்தான் இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பெரியமை நோய்க்கு என்ன காரணம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணா வெரியோலா வைரஸ் தான் இந்த பெரியமை நோய்க்கு வரதுக்கான காரணம் அந்த வைரஸ முற்றிலும் அடிச்சுட்டாங்க ஆனாலும் சில ஆய்வுக்கூடங்கள்ல சில ஆராய்ச்சிக்காக இது ரொம்ப பாதுகாப்பா இந்த வைரஸ பதப்படுத்தி வச்சிருக்காங்க கடந்த நூற்றாண்டுல மட்டுமே கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த பெரியம்மை நோயால பாதிச்சிருக்காங்க இவங்களை எல்லாரையும் காப்பாத்துனது இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற தடுப்பூசி தான் அதே போல எச்ஐவி போன்ற வைரஸ கட்டுப்படுத்துற தடுப்பூசி இன்னுமே உயிர் பலிகள் தான் இருக்கு உலகத்தினுடைய முதல் எச்ஐவி நோயாளி அப்படின்னு யாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எச்ஐவி வைரஸோட முடிவில்லாத போராட்டத்தில் மனுஷன் போராடிட்டு தான் இருக்கான் வேர்ல்டு ஃபுல்லா எச்ஐவி நோயால வருஷத்துக்கு பத்து லட்சம் பேரு செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருநூத்தி எழுபத்தி மூணு பேரை பழிவாங்குது இந்த எச்ஐவி வைரஸ் குரங்கிலிருந்து மனுஷனுக்கு பரவிய இந்த எச்ஐவி வைரஸ் உடலுறவு எச்சில் ரத்தம் ஊசி மூலமா மற்றவங்களுக்கு பரவுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாகிஸ்தான்ல ஒரு போலி மருத்துவர் ஒரே ஊசியை வச்சு நிறைய பேருக்கு ஊசி போட்டிருக்காரு இவரால ஆயிரம் பேருக்கு எய்ட்ஸ் வர வச்ச கொடூர சரித்திரத்துக்கு சொந்த காரணம் இந்த எச்ஐவி வைரஸ் தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற இந்த விஞ்ஞான உலகத்துல மற்ற வைரஸ்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனாலும் ஏன் எச்ஐவிக்கு மட்டும் மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க அதுக்கு காரணம் மற்ற ஆட்கொள்ளி வைரஸ்களை காட்டிலும் இந்த எச்ஐவி வைரஸ் வந்து முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க எச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுல ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வராங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிற வைரஸ்கள்லயே ரொம்பவே ஆபத்தான வைரஸ் அப்படின்னா எபோலா வைரஸ் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க இந்த எபோலா வைரஸ்க்கு தடுப்பு மருந்துகள் எதுவுமே இல்ல விலங்குல இருந்து பரவ தொடங்கி இருக்கிற இந்த வைரஸ் வந்து மனுஷங்களிடையே தொற்று நோயாவும் பரவி இருக்கு எய்ட்ஸ் வந்தா கூட மனுஷங்க பல ஆண்டுகள் வந்து உயிர் வாழ முடியும் ஆனா எபோலா தாக்கினா சில மாதங்களிலேயே மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்பிரிக்காவில் தொடங்கிய இந்த வைரஸ் வந்து சிப்பன்சி வவால் போன்ற விலங்கிலிருந்து பரவி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருபது முறை ஆப்பிரிக்கா கண்டத்தை தாக்கியிருக்கு இந்த எபோலா வைரஸ் இதனால சுமார் பன்னெண்டாயிரம் பேர் இந்த எபோலா வைரஸால உயிரிழந்திருக்காங்க இந்த எபோலா வைரஸ் பாதிச்சா உடல் முழுவதும் மிகவும் கடுமையான வலியோட ரணமா மாறி உயிரிழந்துறதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்க ஆரம்ப கட்டத்துல தகுந்த சிகிச்சை எடுத்தா மட்டும் அவங்களால தப்பிச்சுக்க முடியும் எச்ஐவி எபோலா இந்த வைரஸை தொடர்ந்து மக்களை பீதிக்குள்ளான அடுத்த வைரஸ் தான் ஜிகா வைரஸ் உகாண்டால இருக்கிற ஜிகா காடுல தான் இந்த வைரஸை முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அதனால இதுக்கு ஜிகான்னு பெயரிட்டிருக்காங்க ஜிகா வைரஸ் இந்த வைரஸ் குரங்குல கொசுவுக்கு பரவி அப்புறமா மனுஷனுக்கு பரவி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஆப்பிரிக்க நாடுகளை இந்த வைரஸ் வந்து ரொம்பவே தாக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல அமெரிக்கா பிரேசில் உள்ளிட்ட நாடுகளையும் ரொம்பவே அதிகமா தாக்கியிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள இந்த வைரஸ் தாக்கிய போது சுகாதாரத்துறைய சந்திச்சிருக்காங்க இந்த ஜிகா வைரஸ் பாதிச்ச கர்ப்பிணி பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறைபாடோட கூடிய குழந்தைகள் தான் பிறந்திருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு நாட்டுல லட்சம் பேரை பாதிச்சிருக்கிற இந்த ஜிகா வைரஸ் ஏடிஎஸ் தான் மனுஷங்களுக்கு பரவி இருக்குது இந்த ஜிகா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் இது எதன் மூலமா பரவுதுன்னு பார்க்கும்போது அந்த ஏடிஎஸ் கொசுக்களால பரவுறதுனால அந்த ஏடிஎஸ் கொசுக்களை ஓரளவுக்கு அழிச்சிட்டாங்க அப்படின்றதுனால கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த ஜிகா வைரஸ் பரவாம இருக்க வைரஸ்களுடைய வரலாற்றுல அடுத்துதான் நாம பார்க்க போறது இன்ஃபுளுயன்சா வைரஸ் இது வந்து முதல் உலக போர் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தையும் புரட்டி போட்டுச்சு இந்த இன்ஃபுளுசா வைரஸ் அப்படியே அடுத்தடுத்த நாட்டுக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவி மொத்தமா ஐம்பது கோடி மக்களை இந்த இன்ஃபுளுசா வைரஸ் பாதிச்சிருக்கு பாதிச்ச ஐம்பது லட்சம் பேர்ல அஞ்சு கோடி பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில இருந்ததா பல்வேறு ஆய்வுகளுக்கு பின் தெரிய வந்தாலும் இந்த இன்ஃப்ளுயன்சா வைரஸ் முதல் முதல்ல எங்கே தோன்றியது அப்படின்ற ஆர்ஜின் வந்து இன்னமும் கண்டுபிடிக்கலை அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ஆப்பிரிக்காவில் எல்லோ ஃபீவர் அப்படின்னு ஒரு வைரஸ் பரவி இருக்கு கடுமையான காய்ச்சலை ஏற்படுத்துற எல்லோ ஃபீவர் அப்படிங்கிற வைரஸ் வந்து ஆப்பிரிக்காவில் தொடங்கி தென் அமெரிக்கா கண்டவுன்னு படிப்படியா நாற்பத்தி ஏழு நாட்டுக்கு பரவி இருக்கு இதனால ரெண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு சுமார் அறுபதாயிரம் பேர் இறந்து இருக்காங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒட்டுமொத்த கேரளாவையே கேரளாவே வச்சது நிஃபா வைரஸ் மலேசியாவில் இருக்கக்கூடிய சுங்கை நிஃபா என்ற இடத்துல தோன்றதுனால இந்த வைரஸ்க்கு நிஃபா வைரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் அங்க இருக்கக்கூடிய பன்றி பண்ணையில தான் மனுஷங்களுக்கு பரவி இருக்குது இந்த வைரஸ் அப்படி இருந்தாலும் தான் மிக பரவி இருக்கிறதா ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு பழத்தை நாம கூட அதன் மூலமா இந்த நிஃபா வைரஸ் நம்ம உடம்புல பாதிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கேரளாவில பாதிச்ச இந்த நிஃபா வைரஸால இருபது பேரு இறந்திருக்காங்க தமிழ்நாட்டுல மழை காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா தலைவலியை ஏற்படுத்துற டெங்கு காய்ச்சல் வரும் கொசுக்கள் தான் இந்த டெங்கு காய்ச்சல் பரவுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆண்டுகளுக்கு தான் இந்த கொசுக்களுக்கு டெங்கு வைரஸ் வந்து இருக்கு சுகாதாரம் இல்லாத இடங்கள்ல வசிக்கிற இந்த கொசுக்கள் நம்ம போது டெங்கு வைரஸ நம்மளோட உடல்ல செலுத்திடுது இந்த டெங்கு வைரஸோட ஆரிஜின் எங்க தொடங்குச்சு அப்படின்னு தெரியலனாலும் தெற்கு ஆசியாவில ஏதோ ஒரு இடத்துலதான் இது உருவாயிருக்கு அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வரிசையில ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சீனாவை அச்சுறுத்திய நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய இந்த வைரஸ் வந்து பேரை இதுல சுமார் எழுநூத்தி ஐம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அதை தொடர்ந்து பதினேழு ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் சீனாவில் தொடங்கி இருநூறு நாடுகளுக்கு மேல பரவியது தான் இந்த கொடூர கொரோனா வைரஸ் இந்த கொரோனா வைரஸ கட்டுப்படுத்த முடியாம தன்னரிட்டி வர இந்த வேலையில நமக்கு திடுக்கிடும் தகவல்கள் நிறையவே கிடைச்சிருக்கு சீன அரசு அறிவித்திருக்கிற அதிகாரப்பூர்வ தகவல்கள்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையெல்லாம் மிகவும் குறைவு அப்படின்னும் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே வந்து பத்து லட்சத்துக்கும் மேல இருப்பாங்க அப்படின்னும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள்லாம் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் சந்தேகங்கள்லாம் கிளம்பியிருக்கு இந்த சந்தேகத்தை எல்லாம் உறுதிப்படுத்துற வகையில பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய செவிலியர் ஒருத்தர் சீனாவில் உள்ள ஊகான் நகர்ல மட்டுமே தொண்ணூறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் வெளியில வந்தா சர்வதேச அளவுல பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சீனா உண்மையை மறைச்சிருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க அதே போல கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது மற்ற வைரஸ்களை போல விலங்குகளிடமிருந்து பரவல அப்படின்னும் அமெரிக்காவின் சிஐ போல உயிரியல் ஆயுதத்தை அதே ஆயுதம் சீனாவிற்கே பாதித்துள்ளதாகவும் வரக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கு அதாவது உலகத்துக்கே தெரியாம சீனா வந்து ஒரு கொடிய வைரஸ் கிருமியை உருவாக்கி மனுஷங்களை கொல்லக்கூடிய பயோ வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரியல் ஆயுதங்களை தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் இதற்கான ஆய்வுக்கூடம் கூடம் வந்து ஊகான் தான் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு இஸ்ரேலை சேர்ந்த உயிரியல் விஞ்ஞானி டேனி ஹோகன் ராணுவ பயன்பாட்டிற்காக மனிதர்களை கொல்லக்கூடிய முயற்சியில பல வருஷமா சீனா ஈடுபட்டிருக்கிறதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு சீனாவினுடைய உயிரியல் ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டிருந்தபோது போது மருத்துவர்கள் இல்ல அங்க பணியாற்றி இருக்கிறவங்க இவங்க மூலமா கூட அந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டு அதன் மூலமா பொதுமக்கள் கிட்ட பரவி இருக்கலாம் அப்படின்னும் அப்படி இல்லைன்னா ஆய்வு கூடத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கசிவு தான் இது பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு டேனி ஆனா இந்த குற்றச்சாட்டை சீனா அறவே இருக்குது வைரஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை நம்ம உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே வந்துட்டு இருக்கு அதனால யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்ல யாரும் பயப்படாதருங்க அதே நேரத்துல கண்டிப்பா எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும் அதே மாதிரி விழிப்புணர்வோட இருக்கணும் அச்சப்பட வேண்டாம் அப்படின்னா கேர்லெஸ்ஸா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை நிச்சயமாக ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வைரஸை பற்றின விஷயங்கள் தெரியாததுனால இவ்வளவு காலங்கள் இத்தனை ஜென்ரேஷன்ஸ் வந்து இவ்வளவு உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க பட் நமக்கு ஒரு பெரிய லக்கு என்னன்னா அத்தனை இந்த வைரஸ்களை பற்றி தெரிஞ்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்குலாம் கிடைச்சிருக்குது அதனால இதை தெரிஞ்சதுனால நம்ம உயிரிழப்புகளை நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும் அதற்கான வழிகளையும் நம்மளால பின்பற்ற முடியும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ இந்த வைரஸ கட்டுப்படுத்துறதுக்கான ஒரே வழி நம்ம தனிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும்